சின்ன கரும்பு ஜூஸ் போடுற கடைக்கார அண்ணன் கூட காலையில் அந்த கரும்பு வண்டி துடைக்கும் போது காலையில் ஹாஸ்டலில் ஆர்மிக்க பார்த்துருக்காரு. அந்த நியூஸ் எனக்கு வந்துச்சு. அப்போ நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இது ரேட்டிங்கில் எப்படி இருந்தாலும் மக்கள் சொல்கிற கருத்தை கேட்கும்போது வந்து இந்த சீரியல் வந்து ரொம்ப கவனத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம சீரியல் தான் அதிக நம்பர் ஆஃப் ஆர்டிஸ்ட் வேர்ல்ட் வைஸ் யோகி நவீன் ஆர்சி சார் கண்டிப்பா ஆர்சி சார். இந்த காம்பினேஷன் ஆனந்த விகடன், குமரன் சார், மாத் சார், அமித்ராஜ் சார் அண்ட் லைக் இவங்க காம்பினேஷன்ல நடிக்கணும்ங்கிறது such a big dream. கேண்டீன் வேற லெவல். கேண்டீனுக்காகவே வந்து ஷூட்டிங் எப்போ வைப்பீங்கன்னு கேட்பேன் நான். இந்த சீரியல் வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் கல்யாணம் ஆச்சு, நிறைய பேர் குழந்தை பிறந்திருக்கு. ஆடிஷன் பண்ணியிருந்தானா கொஞ்சம் உஷாராக இருந்தது நிறைய. வணக்கம், நான் இயக்குனர் குமரன். விகடன் புரொடக்ஷன் தயாரிப்பில் விஜய் டிவியில் முதல் முறையாக தமிழும் சரஸ்வதியும் என்ற தொடர் இன்று நிறைவு பெறுகிறது. அதோட நிறைவு விழா இது. கொரோனாக்கு அப்புறம் ஆரம்பித்த தொடர். ஸோ அது கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் அதெல்லாம் மைண்டில் இருந்துச்சு. ஓகே, அதெல்லாம் தாண்டி தான் அதை ஸ்டார்ட் பண்ணோம் அண்டு ஹாப்பியாக முடிச்சிருக்கோம். இல்லை, தமிழும் சரஸ்வதியும் அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. டைட்டில் வச்சதே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஆப்வியஸ்லி என் நண்பன் அமுதராஜ் அவரோட திரைக்கதை, அப்புறம் என்னோட சிங்கம் ஒளிப்பதிவாளர். ஸோ எனக்கு எல்லாமே என்ன சொல்கிறது, ஆல்ரெடி அதே டீம் தான். வந்தவங்க சில பேர் தான் புதியவர்கள். வளரும் தொழிலதிபர்கள் அப்படின்ற கான்செப்டில் அந்த கதையை ஆரம்பித்தோம். ஸோ அது எல்லாருக்கும் மோட்டிவேஷனாக இருந்ததுங்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு சின்ன கரும்பு ஜூஸ் போடுற கடைக்கார அண்ணன் கூட காலையில் அந்த கரும்பு வண்டி துடைக்கும் போது காலையில் ஹாஸ்டலில் 6 மணிக்கே பார்த்துருக்காரு. அந்த நியூஸ் எனக்கு வந்துச்சு. அப்போ நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா அவர் என்ன வளரணுன்ற அந்த எய்மோடு பார்க்குறவர். ஸோ இப்படி வளரும் தொழிலதிபர்கள், சில வந்து இளம் தொழிலதிபர்கள் அப்படின்னு தன்னை கனவோட சின்ன சின்ன தொழில்கள் ஆரம்பித்தவங்க எல்லாருமே இதை விரும்பி பார்த்தாங்க. நாங்கள் அதை தான் நினச்சோம், அதை நாங்கள் அடைஞ்சோம். ஸோ ரசிகர்களோட மிகப்பெரிய ஆதரவு என்பது இப்படி தான் அமைஞ்சுது. ஸோ ஆர்ட்ஸ் ஆலயத்துக்கு மிகப்பெரிய நல்ல வரவேற்பு. சேனல் வந்து மீட்டிங் ஒவ்வொரு முறை போகும்போது அவங்க சந்தோஷமாக என்ன சொல்லுவாங்கன்னா, இது ரேட்டிங்கில் எப்படி இருந்தாலும் மக்கள் சொல்கிற கருத்தை கேட்கும்போது வந்து இந்த சீரியல் வந்து ரொம்ப கவனத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்களுக்கு ரொம்ப ஷோ டாப்பராக இருக்கக்கூடிய அன்னைக்கு இருந்த பாக்கியலட்சுமி, பாரதி கண்ணம்மா, அதுக்கு அடுத்த இடத்துல நம்ம தமிழும் சரஸ்வதி தான் நிறைய பேசுவாங்கன்னு அவங்க சேனலில் சொல்லுவாங்க. ஒரு கலைத்திறமையுள்ள ஒரு கதாநாயகி, சகல திறமையும் உண்டு ஆனால் படிப்பு மட்டும் அவளுக்கு வராது அப்படிமா சொல்லும்போது அவங்க அப்பா வாத்தியார் வந்து சரஸ்வதி உனக்கு பேர் வச்சேன் அப்படிமா ஒரு டயலாக் வந்து குமரன் தான் அந்த வார்த்தையை எதார்த்தமாக டக்குன்னு சொன்னான். அப்போ நமக்கு தோணுச்சு அந்த கேரக்டர் சரஸ்வதினே பேர் வச்சிருமே அப்படின்னு சொல்லும்போது நான் சரஸ்வதி அப்படின்னு தான் ஃபஸ்ட் டைட்டில் வச்சோம். அப்போ கதாநாயகனுக்கும் அதில் ஒரு ஈக்குவாலிட்டி இருக்கணுங்கிறதுனால தமிழும் சரஸ்வதிங்கிற அந்த பேரை வந்து உருவாக்கணும். ஸோ அது இன்றைக்கி ஒரு 717 எபிசோடு வந்ததில் பெரிய சந்தோஷம். இதுவும் ஒரு வெற்றி தொடராக இடம்பிடித்ததில் மிகுந்த மகிழ்ச்சி. உங்கள் எல்லாருக்குடைய ஒத்துழைப்பும் உழைப்புக்கும் மிகுந்த நன்றி. ஸ்டார்டிங்கில் எழுத ஆரம்பிக்கும் போது எனக்கு இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டாக இருந்துச்சு, அது கொடுக்கும்போது எனக்கு பயமாக தான் இருந்தது. சரி, எழுத முடியுமா இல்லையான்ட்டு ஒரு அமிர்தசர் நிறைய பாயிண்ட்லாம் சொல்லி ஓரளவுக்கு போச்சு. இது டாக்காகவே நிறைய ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹாட் ஸ்டாரில் நிறைய பேர் பார்த்தாங்க. என்கிட்ட வந்து கேட்டவங்க நிறைய பேர், நான் 2 சீரியல் எழுதுறதுல ஹாட் ஸ்டாரில் பார்த்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கும் அதை கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க, ஏதாவது அடுத்த வாரம் என்ன வரும், அடுத்த வாரம் வரும்ன்ட்டு. முடிவுன்னு இருக்கும்போது ஆரம்பம்னு ஒன்று இருக்கும். ஸோ அடுத்த இன்னொரு ஆரம்பத்தில் சந்திக்கலாம். நன்றி. ஒளிப்பதிவாளர், நாங்கள் ரெண்டு பேரும் ஷூட் பண்ணல, 5000 யாரும் செய்யாத ஒரு சாதனைன்னே சொல்லலாம். 5000 எபிசோடுக்கு மேலே நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஷூட் பண்ணிடுறோம். அப்புறம் இந்த சீரியலை பொறுத்த அளவுக்கு, ஆனால் எனக்கு தெரிஞ்சு அதிகமாக டெஸ்ட் ஷூட் பண்ணது இந்த சீரியல் தான். ஓகே, அது ரொம்ப தேங்க்ஸ் எல்லோரும் கோஆப்ரேட் பண்ணி 7-1-7 வரைக்கும் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரெண்டு பேர் கூட கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸாக ட்ராவல் பண்ணுறது எனக்கு பெரிய விஷயம் தான். தேங்க்ஸ். ஓகே, இன்றைக்கி
என்ன ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரிய வச்சதுக்கு ஃபர்ஸ்ட் மெயின் ரீசனே வந்து குமரன் சார் தான். கோவிட் அப்போ வந்து நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் ஃபோனில், அப்போ தான் சொன்னார் இது மாதிரி வந்து விகடன் வந்து நாங்கள் வந்து விஜய் டிவியில் பண்ண போகிறோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு இதில் கேட்டார், அப்போ வந்து பண்ணுறியா அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்கான்னு சொல்லிட்டு டக்குன்னு சொல்லி பேசலாம் அப்படின்னு சொல்லி பண்ணோடனே தட்ஸ் ஒன் அப்படி தான் இப்படி ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, ஸோ தமிழும் சரஸ்வதியும் அந்த பயணம் எனக்கு வந்து அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ 717 எபிசோட்ஸ் இந்த 3 இயர்ஸ் ஒரு அற்புதமான ஜேர்னி, எனக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ரொம்ப கூலான குமரன் சாரை பார்த்தேன், ரொம்ப ஜாலியான மாட் சாரை பார்த்தேன். ஸோ அவங்களுடைய டிஃப்ரென்ஸ்னால நீங்கள் இப்போ நிறையா பார்க்க முடிஞ்சுது. அண்ட் அஃப்கோர்ஸ் இன்றைக்கி இந்த டீம்லேயே சொல்லணும்னா நிறைய புதுசை வந்து புதுமுகம்னு சொல்ல முடியாது, பண்ணிட்டு இருந்தாலும் அவங்க ரெக்கக்னிஷன் கொடுத்தது இந்த கேரக்டர்ஸ்ன்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அதுக்கு குமரன் சார் ஷேப் அப் பண்ணது எல்லாமே எல்லாருமே ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நிறைய பேர் வந்திருக்கீங்க, அடுத்தடுத்து ப்ராஜெக்ட்ஸ் கம்மிட் ஆகிருங்க, ஸ்பெஷலி வந்து ரயனுக்கு சொல்லி ஆகணும். ரயன் இங்கே இருக்கானா? ஸோ ரயனுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு கதாநாயகனாக ஒரு ப்ரொமோஷன் கிடச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் கண்டிப்பாக இந்த ஒரு கேரக்டர், அதில் வந்து செருக்கி அவனை கூப்பிட்டு வந்ததுக்கு குமரன் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இது போல் பல விஷயங்கள், அண்ட் அஃப்கோர்ஸ் கதாநாயகி விடவே முடியாது சரஸ்வதி. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அந்த காம்பினேஷன் எங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்டு ஃபஸ்ட் இயரே வந்து நாங்கள் வந்து சிறந்த ஜோடிக்கான விருதுலாம் வாங்கியிருக்கோம். ஸோ அந்தளவுக்கு நல்லா பிக்கப்பே வந்தது. ஹாட் ஸ்டாரில் அதிகமாக வியூ பண்ண மாதிரி சார் சொன்ன மாதிரி, ஹாட் ஸ்டாரில் அதிகமாக வியூ பண்ணதில் தமிழும் சரஸ்வதிக்கும் ஒரு பெரும் பங்கு இருக்குது. அண்ட் அதையும் தாண்டி யூடியூப்பில் கடந்த வாரம் வரைக்கும் இல்லை இந்த வாரம் வரைக்கும் கூட எவ்வளோ ட்ரெண்டிங், ஜாஸ்தியான ட்ரெண்டிங்ஸ் கண்டிப்பாக தமிழும் சரஸ்வதியும் போயிருக்குன்றது வந்து இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். நம்ம சீரியல் தான் அதிக நம்பர் ஆஃப் ஆர்டிஸ்ட் ஓன் வாய்ஸ், யோகி, நானு, நவீன், ஆர்சி சார், ஆர்சி சார், கண்டிப்பா ஆர்சி சார், இவங்க எல்லாருமே டப்பிங் பேசி ஷூட்டிங் முடிச்சு பேசிருக்காங்க. உண்மையிலேயே டெலிவிஷன்ல வேலை பார்க்குற எல்லாருக்குமே ஆர்டிஸ்ட்க்கு எஸ்பெஷலி இந்த காம்பினேஷன், ஆனந்த விகடன், குமரன் சார், மாத் சார், அமித்ராஜ் சார், அண்ட் லைக் இவங்க காம்பினேஷன்ல நடிக்கணுங்கிறது such a big dream, அது எல்லாருக்குமே தெரியும். அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதே ஒரு பெரிய விஷயம். ஆடியன்ஸ் இதை எவ்வளோ ரெக்கக்னைஸ் பண்ணாங்க, டிஆர்பி, ஹாட் ஸ்டார், அதெல்லாம் தாண்டி சீரியல்னு வரும்போது 12 மணி நேரத்துக்கு மேலே நம்ம ஒரு இடத்துல ஒரு குரூப்போட இருக்கணும்னா இதை விட ஒரு கம்ஃபர்டபுளான யூனிட்டோ செட்டோ வேற எங்கேயுமே கிடைச்சிருக்க முடியாது. அது எல்லாருமே இதில் அக்ரி டு இட், எஸ்பெஷலி பீயிங் விமென், ஒவ்வொருத்தங்களுமே இந்த யூனிட்ல அவ்வளோ பாதுகாப்பாக பார்த்துப்பாங்க, அது ரொம்ப சந்தோஷம். ஸோ லிட்ரலி வி கன் மிஸ் எவ்ரிபடி, லைட் அண்ணா, செட் அண்ணா, கேமரா அண்ணா, ப்ரொடக்ஷன், டிரைவர்ஸ், எவ்ரிபடி, அவ்வளோ எங்களை வந்து வேலைக்கு வந்திருக்கோனே ஃபீல் ஆகாது, வீட்லேயே இருக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் பார்த்துக்கிட்டதுக்கு தேங்க்யூ ஸோ மச், ஸோ வெரி மச். ஸோ கோதையம்மா இப்படி இருக்கணும், அப்படிதான் இருக்கணும், அப்படிலாம் சொல்லி சொல்லும்போது எனக்கு ஃபஸ்ட்டு பண்ண முடியல, அது சத்தியமாக சொன்னால் ஐ வாசன்ட் ஏபிள் டு டூ. பட் அவர் ஒவ்வொரு விஷயமும் இப்படி தான் இருக்கணும் அப்படி சொல்லி சொல்லி என்ன அது எப்படியோ அந்த கேரக்டருக்கு கொண்டு வந்தாச்சு. ஃபஸ்ட் இயரே வந்து தமிழ் நம்ம விஜய் டிவியோட பெஸ்ட் மதர் அவார்டும் வாங்கி கொடுத்துட்டாரு, அவரோட அந்த ஒரு கைடன்ஸ் தான் அதுக்கு காரணம். அதுக்கப்புறம் நம்ம கோ ஆர்டிஸ்ட் ஒவ்வொருத்தரும் தீபக்கா இருந்தாலும் மெயினாக ஆர்சி சார், அவர் வந்து நல்ல விஷயங்கள் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு எல்லாம் சொல்லி தருவார். அப்புறம் அந்த ஸ்டோரியில் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் எனக்கு கொடுத்துருக்காரு, ரைட்டர்ஸாக இருந்தாலும் எல்லாருமே. அந்த டைலாகெல்லாம் எனக்கு கோதையம்மா சொல்கிறதெல்லாம் வராது, பட் ஸ்டில் என் கூட ஒர்க் பண்ணுற எல்லோரும் எனக்கு அதுக்கு ரொம்ப சப்போர்ட் கொடுத்தாங்க. தேங்க்யூ, எல்லோரையும் மிஸ் பண்ணுவோம். இட் வாஸ் எ கிரேட் ஜேர்னி, தேங்க்யூ ஸோ மச். ஸோ எனக்கு வந்து இந்த ப்ராஜெக்டில் தமிழும் கற்றுக்கிட்டேன், ஆக்டிங்கோட மெத்தட் ஆக்டிங்கும் கற்றுக்கிட்டேன். ஸோ தமிழும் சரஸ்வதி ரெண்டுமே கிடச்சிருச்சு. இந்த 3 இயர்ஸ் எனக்கு வந்து இந்த ஜர்னி வந்து எனக்கு ஒரு இன்ஸ்டியூட், ஐ மீன் ஒரு விகடன் ஸ்கூல் ஆஃப் ஆக்டிங், இல்லை விகடன் ஸ்கூல், குமரன் ஸ்கூல் ஆஃப் ஆக்டிங்லேருந்து கிராஜுவேட் ஆன மாதிரி தான் ஒரு ஃபீலிங்கு. கேன்டீன் வேறு லெவல், கேன்டீனுக்காகவே வந்து ஷூட்டிங் எப்போ வைப்பீங்கன்னு கேட்பேன் நான். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ சார் தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. அண்ட் மேட் சார், மேட் சாருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் டைலாக்ஸ் எல்லாம் வந்து ப்ராம்ப்ட் இல்லாமலே பேசுகிறதுக்கான ஒரு உற்சாகத்தை கொடுத்தது வந்து தீபக் அண்ணாவும் ஆர்சி சாரும். அண்ட் ஃபாஸ்ட்டாக இந்த இது வரைக்கும் இப்போது ஒரு ஒரு ஃப்ளோவில் தமிழ் பேசுகிறேன் அப்படின்னு இருக்குன்னா அது வந்து காரணம் குமரன் சார் தான். ஏய் சீக்கிரம் பேசு, சீக்கிரம் பேசு, ஃபாஸ்ட்டாக பேசு, ஃபாஸ்ட்டாக பேசு, எதுக்கு ப்ராம்ப்ட் பண்ண, ஒரு லைன் கூட ப்ராம்ப்ட் பண்ணிட்டியா, அந்த மாதிரிலாம் சொல்லி சொல்லி ஒரு இந்த ஒரு ஸ்டேச்சருக்கு கொண்டு வந்திருக்காங்க. எங்கள் அப்பா கிட்ட ஒருத்தர் கேட்டிருக்கேன் எனக்கு ஆக்டிங் ஸ்கூல் சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லி. அதுதான் ஸோ எனக்கு ஆக்டிங் நல்ல நல்ல ஒரு 3 இயர்ஸ் கிராஷ் கோர்ஸ்க்கு சேர்த்து வைக்கிறதுக்கு ஸ்டார் விஜய்க்கு நன்றி சொல்லும். இன்டர்ன்ஷிப் ஸ்டைபண்டோட அதுக்கு வந்து ஸ்டார் விஜய்க்கு நன்றி நன்றி சொல்லணும். ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபர்ஸ்ட் குமரன் சாருக்கு, அஃப்கோர்ஸ் சார், தேங்க்யூ சார் எங்களெல்லாம் நல்லா காட்டினதுக்கு. அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி ஆக்சுவலி எனக்கு லாஸ்ட் டே ரொம்ப அழகே வரும், விட்டு போகிறோமோ பிரிஞ்சு போகிறோமேன்ட்டு கூப்பிட்டது எனக்கு ரியலி ஐம் வெரி ஹாப்பி, ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி. அதுக்காக என்ன ரோல் கொடுத்தாலும் நான் பண்ணுவேன்ட்டு நான் பண்ணிட்டுருக்கேன்.
ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நாங்கெல்லாம் எவ்வளோ கேப்பபிள்ன்ட்டு அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் வி வில் லிவ் இட் டு ஹிம் அஸ்ட் அவ்வளோதான். அண்ட் இந்த தமிழும் சரஸ்வதியும்ல அண்ட் ஐ மீன் இன்னும் நிறைய நிறைய நல்ல ஆர்டிஸ்ட் எல்லாம் கிடைச்சிருக்கீங்க. ஐ ஆம் ரியலி ஹாப்பி ஃபார் தட் அண்ட் இது இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இன்னும் கண்டினியூ ஆகும். தேங்க்யூ விக்கிட்டன் அண்ட் விஜய் டெலிவிஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு குமரன் சார் கூட மார்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். இந்த டெலிவிஷன் இண்டஸ்ட்ரி வந்ததுக்கப்புறம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக என்ன சொல்கிறது நம்மக்கிட்டேருந்து என்ன வரும் என்ன என்ன வேணுங்கிறத கரெக்டாக வேலை வாங்கி நம்மளை எக்ஸ்போஸ் பண்ணது வந்து குமரன் சார். அந்தளவுக்கு வேலை வாங்கியிருக்காங்க. ஆக்சுவலி சொன்ன மாதிரி நவீன் சொன்ன மாதிரி இது என்னது ஸ்கூல் ஆஃப் ஆக்டிங் இன்ஸ்டியூட். ஆமாம் கோஆர்டிஸ்ட் எல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிங் இருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ். நான் மற்றவங்கெல்லாம் நன்றி சொன்னாங்க. நான் நிறைய சாரி தான் சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கு இது ஒன் ஆஃப் த சீரியல், எனக்கு இதுதான் ஒன் அண்ட் ஒன்லி ஃபஸ்ட்டு சீரியல். ஸோ அதனால் ரொம்ப ஓவர் ஆக்டிங்கு நிறைய ஃப்ரேம் விட்டு தாண்டி சார்லாம் ஏய் குரங்கு மாதிரி ஏன்டா தாவுறேன் ஃப்ரேம் இவ்வளோ இதுக்குள்ளதான் நினைக்கிறேன் கையை காலம் நீட்ட கூட புரியுதா அப்படிலாம் சொல்லுவார். ஸோ மாட் சார் ரொம்ப நன்றி என்னை எஜுகேட் பண்ணதுக்கு. அண்டு சார் அதே மாதிரி தான், சாரும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஏன்பா காமெடிப்பா நீ ஒரு காமெடியன்பா காமெடி மாதிரி பண்ணு சிரிப்பே வரமாட்டேங்குது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப என்கரேஜ் பண்ணி நிறைய அந்த அந்த விஷயங்கள் வந்து நம்மளுக்கு ஞாபகம் வரும், நம்மளுக்கு ரிமைண்ட் பண்ணுவார். அட் த சேம் டைம் அடுத்தது நீ இவன் தானே நீ இப்படி பண்ணுறவன் தானேலாம் சொல்லாமல் அதை வந்து அப்படியே கடந்து போய் நம்ம வந்து அடுத்து எஜுகேட் பண்ணுறதுக்கான விஷயத்த அவர் பண்ணுவார். பட் மேலாப்பில் பார்த்தோன்னா அவரோட வேலையை அவர் செஞ்சார்னா நம்ம நினைக்கும். பட் ஆனால் என்னோடய பர்சனலாக நான் என் பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தது வந்து அவர் என்னை எஜுகேட் பண்ண விதம் மாதிரி வேறு இதுக்கு முன்னாடி நான் ஒரு படம் பண்ணேன், இதுக்கு முன்னாடி நான் தாம்சன் சார்ட்ட இருந்தேன், அவங்களுக்கு அடுத்து ஒரு ப்ராக்டிக்கலாக என்னை வந்து இன்னும் நல்லா செதுக்குனது வந்து சார் தான். ஸோ அவருக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். அப்புறம் இங்கே இருக்கிற ஒவ்வொரு கோஸ்டாருக்குமே என்னுடைய நன்றி மற்றும் நிறைய மன்னிப்புகள் தான், நிறைய மன்னிப்பு தான் நான் கேட்கணும். மன்னிப்பை தவிர வேறு எதுவுமே கேட்க முடியாது. ஏன்னா அவ்வளோ ரொம்ப என்ன சொல்கிறது அது என்ன ஃபீல் பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க, ஏன்னா அவங்க சீரியஸாக பேசிகிட்டு இருப்பாங்க, நான் ஏன்னா காமெடின்ற பேர்லாம் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அதனால் அவங்க கொஞ்சம் டென்ஷன் ஆவாங்க. ஸோ அதையும் பொறுத்துக்கிட்டு இந்த 3 வருஷம் என்னை சகிச்சுக்கிட்டு இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்டு லாஸ்ட் பட் நாட் அட்லீஸ்ட் இந்த செல்லடிக்கு பின்னாடி இருக்கிற மக்கள் அவங்க வந்து தொடர்ச்சியாக மூஞ்சி என் க்ளோஸ்அப்லாம் ரசித்து என் க்ளோஸ்அப்பில் நான் சிரித்ததெல்லாம் ரசித்து நான் பண்ணுற காமெடியன்னு நம்பி என்னை அடிக்கடி பார்த்து நல்லா பண்ணுறீங்க ஃப்ரெண்டுனா உங்களை மாதிரி தான் இருக்கணும் நல்லா இருக்குது போது கதை சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ண ஆடியன்ஸ் நேயர்கள் நீங்கள் தொடர்ந்து எங்களை சப்போர்ட் பண்ணும். எங்களோட அடுத்த ப்ராஜெக்டில் நாங்கள் கண்டிப்பாக உங்களை வந்து மீண்டும் இதை விட அதிகமாக மகிழ்ப்போம்னு உங்களுக்கு உறுதி கூறி இந்த விளைபெறுகிறேன். அண்ட் அதே மாதிரி நம்ம சீரியலுக்கு ஒரு சூப்பரான ஒரு சாதனை ஒன்று படைச்சிருக்கு. இந்த சீரியல் வந்ததுக்கப்புறம் தான் நிறைய பேர் கல்யாணம் ஆச்சு, நிறைய பேர் குழந்தை பிறந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தெய்வீக தன்மைகள் நிறைந்த தெய்வீக தன்மைகள் நிறைந்த ஒரு சீரியல் தான் இது. ஸோ அதனால் if you want to feel lucky நீங்கள் வந்து எங்கள் குரூப்பில் சேர்ந்துக்கலாம். எனக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியாது, ஆனால் ரொம்ப நாளாக குமரன் சார் கூட நான் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்புறம் தமிழ் சரஸ்வதி கூப்பிட்ட உடனே ரொம்ப சந்தோஷமாச்சு. அதுக்கு நல்ல பேரும் கிடைச்சிது எனக்கு வெளியில். ஏன்னா அந்த கேரக்டர் எனக்கு நல்லா ஒரு மாதிரி சுறுசுறுப்பாக அதனால் எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணாங்க என்ன, எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. இனிமேல் இவங்க கூட எல்லாரும் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். தேங்க்யூ. இது வந்து ரொம்ப ஷார்ட் டைம் நான் வந்தது, 1 இயர் ஆகுது வந்து. இட் இஸ் நாட் விகடன் கண்டிப்பாக இது வந்து மைக் கொடுத்துருக்காங்க, விகடன் ப்ரொடக்ஷன் ஹவுஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், இது கிளைமேக்ஸ் இங்கே இப்படி பேசணும் அப்படின்றதுனால பேசல, ஹானஸ்டாக ஜெனியூனாக சொல்கிறேன். விகடனில் ஒர்க் பண்ணணுன்றது நான் சன் டிவியில் பண்ணிகிட்ருக்கும் போதே எனக்கு இருந்த ஆசை. ஸோ அது ஏதோ டக்குன்னு அமைஞ்சதுனால பரவாயில்ல, ரீப்ளேஸ்மெண்ட்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வந்தேன். நாங்கள் அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்துட்டு அந்த 1 இயரில் கேரக்டராக ஸ்டெப்பின் ஆறதுக்குள்ளே ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் வந்து இந்த 1 இயர் ஜேர்னி நான் வந்துட்டு ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் நான் வந்து பட் ஆனால் ஒரு டேரக்டர் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறது தான் ஒரு ஆர்டிஸ்டோட டாஸ்க் அப்படின்றது எப்போவுமே நினைப்பேன். நிறையா டேரக்டர்ஸ் வந்து குழந்தைலேருந்து மோல்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க என்ன, ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே டேரக்டர் வந்துட்டு நீ பண்ணிடுவேன்னு சொல்லுவாங்க. அவங்களோட அந்த பிலீஃபை வந்துட்டு நான் ஃபுல்ஃபில் பண்ணுறதே என்னோடய பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கும். அது ஹாய்யா எல்லாருக்கும் வணக்கம். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட், ஒரு எஸ்டாப்ளிஷான கேரக்டரில் பண்ணது. நான் ஃபர்ஸ்ட் டே வந்து பார்த்தப்போ என்ன ஆடிஷனே பண்ணல சார், ஆடிஷன் பண்ணியிருந்தான்னா கொஞ்சம் உஷாராக இருந்திருப்பாரு நினைக்க. பார்த்தாரு, பார்த்துட்டு நடிப்பியாடான்னு கேட்டார், நடிப்பேன் சார் அப்படின்னு. ஒழுங்கா நடிக்கிறதுலாம் முக்கியமே இல்லை, உன்னை பார்த்தா ஒழுங்காகவே இருக்காத மாதிரி இருக்கு, ஒழுங்காக இருப்பியா டிசிப்ளினாக இருப்பியா அப்படின்னு கேட்டார் சார். கரெக்டாக இருப்பேன் சார். எங்கள் அம்மா வந்து சாப்பிட்றப்ப நான் உன்னை டிவியில் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அது நடந்துச்சு. 7:30 போட்டுருந்தாங்க ஃபஸ்ட்டு. என்னை ஃபுல்லாகவே மூல் பண்ணது குமரன் சார் மட்டும் தான், எனக்கு எதுவுமே தெரியாமல் தான் வந்தேன்.
எப்படி நிற்கணும்னு தெரில, எப்படி நடக்கணும்னு தெரில. இப்போது எல்லாமே நான் கற்றுட்டு ஒரு லேர்னிங் ஸ்டேஜாக வந்து எனக்கு இந்த ப்ராஜெக்ட் தான். ஸோ தேங்க்யூ சார். அண்ட் மாணிக்க மன்னாக்கு நான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். எனக்கு லைக் ஸ்க்ரீனில் நான் பெட்டராக காமிச்சது மெயினான ஒரு ரீசன்னா மாணிக்கம் 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 இல்லை மேக்கப் போட்டு மாணிக்க மன்னெல்லாம் எனக்கு கரெக்ட் பண்ணார். அண்ட் எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் தேங்க்ஸ். என்ன ஒரு எல்லாரும் ஒரு சின்ன பையன்றதால ஒரு நல்ல தம்பியாக பார்த்துக்கிட்டீங்க. ஸோ எல்லாருக்கும் தேங்க்யூ. ஆக்சுவலாக இந்த ப்ராஜெக்ட் வந்து நான் கம்மிட்டாகி ஒர்க் பண்ணும்போது எனக்கு தெரியாது நான் எவ்வளோ பெரிய ப்ராஜெக்டில் வந்து நான் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கேன்னு. அது டெலிகாஸ்ட் ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது இவ்வளோ பெரிய டிரெக்டர்கிட்ட நான் ஒர்க் பண்ணுறேன். அண்ட் ஆனந்த விகடன் வந்து ரொம்ப பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ்னு எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு சீரியல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் ஒரு நார்மலான ஒரு கேரக்டர் பண்ணாலும் இந்த சீரியல்னால என்ன நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால டிரெக்டர் கிங் இருக்க ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் ஆக்சுவலி தமிழ் சரஸ்வதி வந்து எனக்கு க்ளோஸ்டு ஹார்ட்னு சொல்லலாம். ஏன்னா கெரியரில் நிறையா ட்ராவல் பண்ணிட்டு இப்போ ஊர்லலாம் கேட்பாங்களே ரொம்ப நாள் ஃபீல்டில் இருக்க சார் அவன் எங்கேயும் பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது இது வந்து நம்மளை வெளியே காட்டுச்சு. ஸோ தமிழ் சரஸ்வதி ஆல்வேஸ் க்ளோஸ்டு ஹார்ட். குமரன் சார் ஒரு விஷயம் சொன்னார், எம்ஆர்ஆதா சார் மாதிரி கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அவர் மேலே பெரிய கான்ஃபிடன்ட் வச்சுருந்தார் அந்த சமயத்தில். இது யோகி சொன்ன மாதிரி தான், நிறைய விஷயம் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு அப்படி முடிச்சுட்டு இருக்கும்போது தான் பழனி சார் கால் பண்ணார், இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது டேரக்டர் வந்து பாருன்னு சொல்லி. ஸோ டேரக்டருடைய அதை அவர் நினச்சதை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பட் குட் ட்ராவல், செம ட்ராவல். அது ஒன்றரை வருஷம் எப்படி போச்சுன்னே தெரில. ஒரு 1.5 வருஷம் செம ட்ராவல், டக்குன்னு முடிஞ்சிச்சு. இப்போ தான் தோணுது முடிஞ்சிச்சா, நேதோரி ஒன்றுமே தெரில. இப்படி எல்லாம் ஒன்றா இருக்கும்போது தான் ஐயோ முடிய போகுது அப்படின்னு தோணுது. பட் நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ், தேங்க்யூ. இப்போ வர நிறையா பேர் என்னை ரெகக்னைஸ் பண்ணுறாங்கன்னா சரஸ்வதியோட தங்கச்சியாக இன்ன வர எங்கள் வீக்லேயும் சரி என்னோடய ஊரில் நிறைய பேர் இப்போவும் நீங்கள் சரஸ்வதி தங்கச்சி தானே அப்படின்னு கேட்குறது ஒரு இம்பேக்ட் கொடுத்துருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு எப்படி நிற்கிறது, என்ன கலர் ட்ரெஸ் போட்டு கேமரா முன்னாடி நிற்கணும் சுத்தமாக எனக்கு தெரியாது. இப்போது அது எனக்கு இப்போ கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சுது, சரி இப்படி தான் இருக்கணும் இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இப்போது எனக்கு சீரியல்லேருந்து சினிமா சான்ஸ் கிடச்சிருக்குன்னா கண்டிப்பாக அதுக்கு சார் தான் காரணம். அதுவும் இளையராஜா சார் மியூசிக்கில் என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி ரிலீஸ் ஆக போகுது நெக்ஸ்ட் மந்த். ஸோ கண்டிப்பாக டைரக்டர் சார் அண்ட் ஜெயசீலன் சார் இவங்க விஜய் டெலிவிஷன் இதெல்லாம் இல்லைனா கண்டிப்பாக என்னால் வந்திருக்க முடியாது. அண்டு தீபக் அண்ணா நட்சத்திர அக்காவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும், பாட்டி அப்பா அம்மாவுக்கு. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு எனக்கு தெரியாது எப்படி இருக்கணும்னு. பட் ஃபஸ்ட்டாக வரவங்களுக்கு ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க இல்லையா, பட் இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஈக்குவாலிட்டி இருக்கும். நான் நிறையா டேக் வாங்குவேன், பட் இருந்தாலும் நிறையா திட்டு வாங்கினாலும் அதெல்லாம் இப்போ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பட் இப்போ இவங்க எல்லோரையும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அண்ட் மேபி இதுக்கப்புறம் இன்னொரு நல்ல சான்ஸ் கிடைச்சதுன்னா எல்லாரையும் மீட் பண்ணலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ டைரக்டர் சார். ஆமாம், நான் ஃபர்ஸ்ட் அபி, இவங்க செகண்ட் அபி. இந்த ரோல் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு சொல்லும் போது இந்த வீட்டு பொண்ணுன்னு மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. இல்லை அதே மாதிரி தான் என்னை வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் வெளிலெல்லாம் போகும்போது அபி அபின்னு என்னை கேட்கறதுக்கு தேங்க்ஸ் டு குமரன் சார் இந்த ரோல் எனக்கு கொடுத்ததுக்கு. நான் தான் இருக்கிறதுல ரொம்ப ஷார்ட் டைமில் இந்த டீமோட ஒர்க் பண்ணியிருக்கேன் இருக்கிறதுலே. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஆர்டிஸ்டாக நமச்சி சாரோட ஒர்க் பண்ணப்போ எனக்கு அண்ட் ஷீ இஸ் அ ட்ரெயின்டு தியேட்டர் ஆர்டிஸ்ட்டு. ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட்டாக ப்ராம்ப்ட் வாங்காமல் நல்லா சரளமாக பேசக்கூடியவங்க. ஸோ அதுக்கு வந்து நல்லா பேசுவேன். ஆமாம், நான் சீரியலில் வந்து தான் ஃபஸ்ட் டைமாக கமர்ஷியலாக ஒழுங்காக இவ்வளோ எபிசோடு வந்திருக்கேன். அப்போ வந்து இவங்களோட ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. நான் ரொம்பவும் பேச மாட்டேன், அதனால் ரொம்ப பயந்து எனக்கு இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப வசதியான ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டட் வேலைக்காரி இவங்க தான். காஃபி தட்டு மட்டும் எடுத்துகிட்டு வருவாங்க, காலி தட்டு எடுத்துகிட்டு வருவாங்க, காலி பேசின் எடுத்துகிட்டு வருவாங்க. இதுவரைக்கும் சமைச்ச மாதிரியோ இல்லை அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஸோ ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டட் அம்பானி வீட்டு வேலைக்காரி கூட இருக்க மாட்டாங்க. ஸோ பார்த்துங்க ரொம்ப அவ்வளோ பேச தெரியாது. நம்ம மூஞ்செல்லாம் பார்க்குற மாதிரி அவ்வளோ பேச தெரியாது. இந்த ப்ரோக்ராம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. கூகுள் பிளே அவையார் சாங். 60 சினம் கூறுவது தமிழ் அறியாத சிரவணாணி. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையான நெட்ஒர்க்கு ஃபாஸ்டஸ்டான நெட்ஒர்க் எதுன்னு உங்களுக்கே ப்ரூவ் பண்ணிட்டேன். வந்து சொத்தை எழுதி வாங்கிட்டு எல்லாரையும் வீட்டை விட்டு இப்படி சொல்லிட்டு இது என் வீடு நீங்கள் வெளியே போகிறீங்களா அப்படின்னு சொல்கிற சீன் தான் எனக்கு ஒரு கேரக்டராக பிடிச்சிச்சு. நான் முத முதல் நவீன் ரூம் தான் ஷேர் பண்ண சொன்னாங்க. அப்போ நான் போகும்போது அப்போ தான் நவீனை பார்க்குறேன். ஸோ அப்போ நாங்கள் பேசலை, அதுக்கப்புறம் ஒரு ஒரு நாளுக்கு அப்புறம் தான் பேசினேன். பட் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் ஜாலியாக. Top Suresh signing off.